ஹாய், ஹலோ. நான் உங்க மனோ. இனி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம மிஸ்டர் ரத்தன் டாட்டாவை பத்தி பார்க்க போறோம். ஒரு தடவை நம்ம ரத்தன் டாட்டாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு நம்ம ரத்தன் டாட்டாவை பார்த்து, சார், எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிஎம்டபிள்யூ கார் வாங்குறது ஒரு கனவுனே சொல்லலாம். சரி, உங்களுக்கு இந்த பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும் அப்படின்னு நம்ம ரத்தன் டாட்டாவை பார்த்து அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம ரத்தன் டாட்டா கொடுத்த ஒரு பதில் தான் தக் லைஃப். அதுக்கு ரத்தன் டாட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பிஎம்டபிள்யூ வாங்குறதுக்கு 5 ஒரு 10 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பத்திரிகையாளரும் ஷாக் ஆகி, என்ன சார் சொல்கிறீங்க, உங்களுக்கு பிஎம்டபிள்யூ வாங்குறதுக்கு 5 ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம ரத்தன் டாட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம், நீங்கள் பிஎம்டபிள்யூ கார் வாங்குறதை பற்றி சொல்கிறீங்க, நான் அந்த பிஎம்டபிள்யூ கம்பெனியே வாங்குறதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல நம்மளுடைய தலையுடைய நோக்கம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு பாருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தாங்க, நம்மளும் எதை பற்றி யோசிக்கக்கூடாது, நெரிசை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நம்ம நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், நம்ம ஜெயிக்கணுன்றதுல மட்டும்தான் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உடனே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது வாழ்க்கையில். பாய்.